ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. சரியான பார்வை. மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் நம்முடைய செயல்களை எப்படி பார்க்கிறார்கள் என்றெல்லாம் நாம் யோசித்து கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் விரும்பியபடி நம்மை குறித்து சிந்திக்கலாம். அவர்களுடைய மனதின் தன்மைக்கேற்ப நம்முடைய செயல்களை அவர்கள் பார்க்கலாம். அவை அவர்களுடைய காரியம். அவர்கள் விரும்பியபடி பார்க்கவும் சிந்திக்கவும் அளவிடவும் அவர்களுக்கு உரிமை உள்ளது. இப்படித்தான் என்னை குறித்து நினைக்க வேண்டும், இப்படித்தான் என்னுடைய செயல்களை அளவிட வேண்டும் என்று யாரையும் நாம் கட்டாயப்படுத்த முடியாது. அவர்களின் மனதுக்கேற்ப நம்மை நாம் வடிவமைக்கவோ அவர்கள் விரும்பிய விதமாக நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்ளவோ அவசியமில்லை. ஏனென்றால் மனிதர்கள் பலவிதம், அவர்களின் மனநிலைகள் பலவிதம். அவர்களின் மனநிலையும் கருத்துக்களும் அபிப்பிராயங்களும் நேரத்திற்கு நேரம் இடத்திற்கு இடம் மாறிக்கொண்டே இருக்கும். எனவே யாருடைய சிந்தைக்கேற்பவும் விருப்பத்திற்கேற்பவும் நம்மை உருவாக்க முடியாது. தேவன் ஒருவரே எதையும் சரியாக எப்போதும் பார்க்க முடியும். அவர் ஒருவரே எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஒன்றை சரியாகவும் நியாயமாகவும் பார்க்க முடியும். எனவே என்னை பற்றி தேவன் என்ன நினைப்பார், என் செயல்களை அவர் எப்படி அளவிடுவார் என்று சிந்திப்பதே அவசியம். தேவனுடைய பார்வையில் சரியாயிருக்கும் என்று நம்பப்படுகிறவைகளை துணிந்து செய்ய வேண்டும். தேவனுடைய கண்களுக்கு முன் செவையாயிருக்குமாயின் அவற்றை அவர்கள் எப்படி விமர்சித்தாலும் விடாமல் தொடர வேண்டும். உலகமெல்லாம் சரி என்று சொன்னாலும் கர்த்தர் அப்படி சொல்லாவிட்டால் அது தவறானதே. உலகமெல்லாம் தவறு என்று சொன்னாலும் தேவனுடைய பார்வையில் சரி என்றால் அது விட்டுவிடப்படாமல் பின்தொடரப்பட வேண்டும். நம்முடைய நல்ல கருத்தை அவர்களின் அப்போதைய மனநிலைக்கேற்ப விரும்பவோ வெறுக்கவோ செய்யலாம். ஆனால் நாம் அவற்றை வலிமையாக விரும்ப வேண்டும். நம்முடைய நல்ல செயல்களை மற்றவர்கள் நேசிக்கவோ அலட்சியம் செய்யவோ கூடும், ஆனால் அவற்றை உறுதியாக நேசிக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய பார்வையில் எது சரி எது நல்லது என்று பார்த்தவைகளை நாம் தாம் எல்லோரையும் விட அதிகமாக விரும்பவும் விடாப்பிடியாக சரி என்று சாதிக்கவும் வேண்டும். ஆனால் ஒரு முறைக்கு பல முறை எதையும் தேவ சமூகத்தில் இது சரிதானா என்று பார்த்து சிந்தித்து நிதானிக்கும் பழக்கம் நமக்கு வேண்டும். சிந்தனைக்கு தலையாக இருக்கிறவர்களையே ஜனங்கள் மதிக்கிறார்கள், தாழ்மையாக இருக்கிறவர்களையே இறைவன் மதிக்கிறார். தலையாக இருக்கிறவர்களையே ஜனங்கள் மதிக்கிறார்கள், தாழ்மையாக இருப்பவர்களையே இறைவன் மதிக்கிறார்.